திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் விளக்கத்தை தெரிந்து கொண்டிருக்கும் நாம் அடுத்து கேட்கவிருப்பது திருவாசகத்தில் பனிரெண்டாம் தலைப்பில் தோன்றும் திருச்சாழல் என்ற பகுதி. எம்பெருமானை புகழ்வது போல் இகழ்வதாகிய கேள்விகளும் அதற்கு விளக்கமாகிய விடைகளும் தான் இந்த பகுதியாகும். உள்ளத்தை உருக வைக்கும் பல பாடல்கள் உள்ள திருவாசகத்தில் நாம் இந்த திருச்சாழல் பகுதியை எடுப்பதற்கான காரணம் என்ன? திருச்சாழல் பகுதி சிவபெருமானின் செயல்களை ஒருத்தி வினா எழுப்புவது போலும் ஒருத்தி விடையளிப்பது போலும் பாடல்கள் அமைந்துள்ளன. வினாக்கள் தோன்றினால்தான் விடைகள் கிடைக்கப்பெறும். நம்மில் பல பேருக்கு இறைவன் இருக்கிறானா என்பதே முதல் வினாவாகும். அவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து பாடி புகழ்ந்து பக்தி செய்து கல்லில் இருக்கிறான் என்று நினைந்து பின் உள்ளே இருப்பதை உணர்ந்து மெய்யுருகி அவன் திருவடி சேர்வதே முக்தியாகும். அதன் முதல் படியே இந்த வினாவும் விடையும். திருச்சாழல் முதல் பாடல்.